ஃபெய்ரா யூடியூப் சேனல் நேயர்களின் சார்பாக வணக்கம் சார். இன்றைக்கு உலகம் மூன்றாம் உலகை போரை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி எல்லோராலும் சொல்லப்படுகின்ற இந்த கண்ணுக்கு தெரியாத கொடிய கொரோனா கொள்ளை நோய் தாக்கத்தினால் உலகமே பொருளாதார ரீதியில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டு ஸ்தம்பித்து இருக்கிறது. அதுவும் நம்முடைய தேசத்தில், குறிப்பாக தமிழகத்தில். மேலும் இந்த ஊரடங்கு உத்தரவு 5வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த நீடிப்பு தேவையா? இதனால் மக்கள் மனநிலை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? அரசுக்கும் உங்களுடைய ஆலோசனைகளை என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? இன்றைக்கு 5வது ஊரடங்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது, ஜூன் கடைசி வரை. பெரும்பாலான இடங்களில் நீங்கள் வந்து தமிழகத்தை 8 மண்டலமாக பிரித்திருக்கிறார்கள். இதில் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய சென்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 3 மாவட்டங்கள் வந்து ரெட் ஜோனாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதில் அந்தந்த மாவட்டத்துக்குள்ளே வந்து போக்குவரத்து தொடங்கப்பட்டு விட்டது. இப்போ சென்னையும் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மட்டும்தான் பொது போக்குவரத்து தொடங்கப்படவில்லை. மற்ற எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, ஊரடங்கு மாதிரியே தெரியல. இன்றைக்கு ஊரடங்குக்கு முன்பாக 12 கேஸ் இருந்தது. முதல் ஊரடங்கில் 1200 கோவிட் நைன்டீன் பாசிட்டிவ், இரண்டாவது ஊரடங்கில் வந்து 1800 கோவிட் 19 பாசிட்டிவ் ஏற்பட்டது. மூன்றாவது ஊரடங்கில் அது 8200 கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட் ஆகிவிட்டது. நான்காவது ஊரடங்கில் அது 8800 ஆயிடுச்சு. இப்போ நேற்று வரை வந்து பார்த்திங்கன்னா 25600 கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட்டு இன்றைக்கி இருக்காங்க. இதில் 70% ஒட்டுமொத்த 25000 பேரில் 68 முதல் 70% வந்து சென்னையில் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 சிட்டிஸ் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது பல்வேறு காரணங்கள். ஏன்னா இன்றைக்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்ட இறப்பு வீதம் கம்மியாக இருக்கிறது என்று அரசு சொல்கிறது. இறப்பு வீதம் கம்மியானதற்கு காரணம் மக்களது நோய் எதிர்ப்பு சக்தி தானே தவிர அரசனுடைய நடவடிக்கை அல்ல. இந்த கொரோனாவுடைய நோய் தொற்று அதிகமானதற்கு காரணம் அரசனுடைய ஒரு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற நடவடிக்கை, ஒரு சரியான நடவடிக்கை இல்லை. இது கொரோனா ஊரடங்கை திடீரென்று அறிவிப்பது, அதனால் மக்கள் இடம்பெயர்வது, அந்த மக்கள் இடம்பெயராத அளவுக்கு அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு நம்பிக்கை அந்த அன்றைய நிலையிலே தரப்படவில்லை, அதனால் மக்கள் இடம்பெயர்ந்தார்கள். அதற்கு அடுத்தாற்போல் ஊரடங்கிற்குள்ளே ஊரடங்கு அனௌன்ஸ் பண்ணப்படுறது. அதற்கடுத்து வந்து கோயம்பேடு மார்க்கெட்டினுடைய அந்த பரவல், இதெல்லாம் தடுக்க தவறியது. நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகளை உடனே கொடுங்கன்னு நம்ம எவ்வளோ மார்ச்சிலேருந்தே நம்ம கேட்டுட்ருக்கோம், அது வரைக்கும் கொடுக்கல. ஹைட்ராக்சிக்ளோரோக்கைன் மருந்தை வந்து ப்ரொஃபலைட்டிக் மெடிசனாக நோய் எதிர்ப்பு சக்தி மருந்தாக கொடுங்க நோய் என்று நம்ம கேட்டோம். WHO சொன்னது, ICMR வந்து இதை வந்து ஃப்ரண்ட்லைனில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸுக்கும் கொடுங்கன்னாங்க. இன்றைக்கு வந்து திடீர்னு அதை கொடுக்க மாட்டோம், எல்லாருக்கும் அது பாதிப்பு ஏற்படுத்தும்னு சொல்லி ஏகப்பட்ட டாக்டர்ஸே சொன்னாங்க. ஆனால் இந்த மருந்தை வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் வந்து மூட்டு வலிக்காக பயன்படுத்திகிட்ருக்காங்க. இது மலேரியாவுக்கான மருந்து. இதை வந்து உலகம் முழுக்க கிளினிக்கல் ப்ரோட்டோக்காலில் இந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் மருந்தை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதை வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இந்தியா அந்த மருந்தை ஏற்றுமதி பண்ண அனுமதிக்கலைன்னா நான் பழிவாங்குவேன்னு சொன்ன உடனே உடனடியாக இந்தியா அதை ஏற்றுமதி பண்ணது. கிட்டத்தட்ட 160 நாடுகளுக்கு இந்தியா இந்த மருந்தை ஏற்றுமதி பண்ணது. ஆனால் இந்தியாவில் யாருக்குமே இந்த மருந்தை கொடுக்கல. இதனால் கொடுக்காததால் பாதிக்கப்பட்ட டாக்டர்கள் மருத்துவர்கள் எத்தனை பேர்? அதாவது இந்த மருந்து சாப்பிட்டா கர்ப்பிணி பெண்களும் 15 வயசு கீழே இருக்கக்கூடியவர்களும் கோமார்பிட்டிட்டி உள்ள பேஷண்ட்டும் பாதிக்கப்படுவாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேணாம், மற்றவங்களுக்கு கொடுக்கலாமே. அப்போ நோய் தொற்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ஏர்லியராக கொடுக்க வேண்டிய மருந்தை அரசினுடைய செயலற்ற தன்மையும் அரசினுடைய சரியான முடிவெடுக்காத தன்மையின் காரணமாக மத்திய மாநில அரசுகள் ICMR இவருடைய தன்மையின் காரணமாக இன்றைக்கி வந்து ICMR வந்து ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் மருந்தில் பக்க விளைவு இல்லை கொடுக்கலான்னு இன்றைக்கி சொல்கிற எப்போ 60 நாள் கழிச்சு. அப்போ எதையும் காலம் தாழ்த்தி செய்வதனால் எந்த பலனும் விளைவே போகிறதில்லை. WHO வந்து அமெரிக்கன் அதிபர் ஹைட்ராக்சி குளோரோக்வைனை முன்னெடுத்து போகிறார். அவர் வந்து WHOக்கும் சைனாவுக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்லி அவர் WHOக்கு வந்து நிதியை நிறுத்தின உடனே WHO அமெரிக்க அதிபருக்கு எதிராக ஹைட்ராக்சி குளோரோக்வைனை நாங்கள் நிறுத்துகிறோம்னு சொல்கிறீங்க. உடனே ICMR வந்து அந்த மருந்தில் பக்க விளைவுன்னு சொல்கிறீங்க. இப்போ 60 நாள் கழிச்சு
நான் மார்ச் 25ஆம் தேதியிலேயே ஒரு தலை சிறந்த மருத்துவர் 40 ஆண்டுகால எம்பிபிஎஸ் எம்டியில் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டை கேட்டு அவர் மூலமாக மூணு வீடியோ சொல்லி இந்த மருந்தை வந்து இந்த காலகட்டத்தில் கொடுங்கன்னு நான் கேட்டேன். இந்த தமிழக அரசு செயலை இன்னைக்கு நேற்று வரைக்கும் நேற்று வந்து மயடாட்சிக்குள்ள இருக்கணும் பக்க விளைவு இல்லை ஐசிஎம்ஆர் கொடுக்கலான்னு இப்போ சொல்கிறீங்க 60 நாள் கழிச்சு. அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய திறமை இல்லை என்பது இதிலிருந்து தெளிவாக தெரியுது. நோய் சக்தி மருந்து கொடுக்கல. இந்த அதே மாதிரி கொரோனா வாடா வந்து அரசு மருத்துவமனையை மாத்தாதீங்க, ஒட்டுமொத்த அரசு மருத்துவமனையை நிர்வாகத்தையே வேறு எந்த நோயாளிகளும் வராத வகையில் நிறுத்தி கொரோனாவுக்காகவே நீங்கள் மாற்றுறீங்க. நான் ஏற்கனவே இத்தாலியினுடைய லம்பாடி மாநிலத்தினுடைய ப்ரொவின்ஸில் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். அங்கே அரசு மருத்துவமனையை இந்த கொரோனா வாடா மாற்றுறதுனால ஏகப்பட்ட நோய் தொற்று அதிகரிக்குது என்று அவருடைய எக்ஸ்பீரியன்ஸே எடுத்து சொன்னேன். உங்களுக்கு பொது நல வழக்கு போட்டேன், ஆனால் எதையுமே நீங்கள் கேட்கல. இன்றைக்கு அரசு மருத்துவமனையில் இன்றைக்கு பணியாற்றக்கூடிய டாக்டர்கள் தொற்று நோயால் பாதிக்கப்படுகிறார்கள், பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் தொற்று நோயால் பாதிக்கப்படுகிறார்கள், மக்களுக்கு வந்து இடமில்லை இன்றைக்கி. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் ஸ்டேஜ் 4 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க, ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 நீங்கள் ரெடி ஆகலை. அப்போ இதெல்லாம் என்ன காமிக்குது அப்படின்னா, இதெல்லாம் வந்து உங்களுடைய ப்ரிப்பேர்னஸ் அன்ப்ரிப்பேர்னஸையும் ஒரு க்ரைசிஸ் டைமில், ஒரு டிசாஸ்டர் டைமில், ஒரு பேண்டமிக் டைமில் எப்படி செயல்பட வேண்டுமென்ற எக்ஸ்பர்ட்னுடைய ஒப்பீனியனை, டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட், மெடிக்கல் எக்ஸ்பர்ட்னுடைய ஒப்பீனியனை நீங்கள் கேட்காம ஐஏஎஸ் அஃபீஷியல்ஸ் இப்படி இந்த அரசு முதல்வர் உட்பட அமைச்சர்கள் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்து இன்றைக்கி 25,000 பேருக்கு கொரோனா நோய் தொற்றை உருவாக்கி வச்சுருக்கீங்க. இதே பக்கத்தில் பெங்களூர் கர்நாடக மாநிலம், ஒட்டுமொத்த கர்நாடக மாநிலத்திலே பாதிக்கப்பட்டது 3,800 பேர் தான், தமிழகம் 25,000 பேர். பெங்களூர் 1,20,00,000 பேர் மக்கள் தொகை இருக்குது, அதில் பாதிக்கப்பட்டது 355 பேர் தான். காரணம், அங்கே ஐஏஎஸ் அதிகாரிகள் எக்ஸ்பர்ட்ஸுடைய ஒப்பீனியனை முழுசாக கேட்டு எக்ஸ்பர்ட்ஸுடைய வழிகாட்டுதலின்படி கரெக்டாக செயல்பட்டாங்க. ஃபிட் ஸ்ட்ராட்டஜி ஒழுங்காக ஃபாலோ பண்ணாங்க. ஃபைண்டு, ஐசோலேட்டு, டெஸ்ட்டு, ட்ரீட் அண்ட் ட்ரேஸ் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. பக்கத்து மாநிலம் கேரளா பண்ணது. அப்போ இந்த பேண்டமிக் டைமில் கூட நாங்கள் வந்து யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டோம், யாருடைய ஆலோசனையும் கேட்க மாட்டோம், யார் சொன்னாலும் அரசுக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படி என்று சொல்வது உண்மையிலேயே கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் வந்து தேடிட்டுருக்கீங்க. கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து பொருளை தேடிட்டுருக்க நிலைமைக்கு ஆளம். அதனால் பாதிக்கப்படுறது யார்? மக்கள். இன்றைக்கு 60 நாட்களுக்கு மேலாக இன்றைக்கி 5 ஊரடங்கு போட்டு இன்றைக்கி மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்து 2 கட்ட முடியலை, இபி கட்ட முடியலை, இபி பில்லு இன்றைக்கி 10 times அதிகமாக வந்து டிஎன்இபி வந்து இன்றைக்கி போட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லை, எம்எஸ்எம்இ செக்டார் ஒட்டுமொத்தமாக மூடு, கிட்டத்தட்ட ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆல் இந்தியா மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன்லேருந்து 2 நாளைக்கு முன்னால் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, 35% எம்எஸ்எம்இ செக்டார் திரும்பி திறக்க முடியாது, எங்களால் திறந்து ஒர்க் பண்ண முடியாது, நாங்கள் சடவுன் பண்ணுறோம்னு சொல்லிட்டான். 37% செல்ஃப் எம்ப்ளாய்டு, அன்ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புள் 37% எங்கள் தொழில் போச்சுன்றாங்க. முடிஞ்சு போச்சு, மூடியாச்சு. அப்போ என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே, கிட்டத்தட்ட கால்வாசிக்கு மேலே அவங்க மூடுறாங்கன்னா இந்த நிலைமை எப்படி போகும்? எத்தனை கோடி பேர் வேலைவாய்ப்பை இழந்து நிற்க போகிறாங்க? அப்போ இத்தனைக்கும் காரணம் அரசுடைய தெளிவற்ற செயல் திறன்தான் காரணம். அப்போ இன்றைக்கி சென்னை போன்ற ஒரு 12 நகரங்கள் இருக்குது. இன்றைக்கி பிரச்சனை என்ன? கோமார்பிடிட்டி அதிகமாக உள்ள பேஷண்ட்டு, அவங்களெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாக்கணும். அப்போ அந்த பேஷண்ட்டை வந்து என்ன அர்த்தம்? இன்றைக்கி எல்லாருமே ஓப்பன் பண்ணியாச்சு, ஊரடங்கு ஓப்பன் பண்ணியாச்சு. ஊரடங்கு இல்லை சென்னையில், எல்லோரும் போயிட்டுருக்காங்க, எக்ஸப்ட் பது போக்குவரத்து தவிர, ட்ரெயினு, மெட்ரோ, பஸ்ஸு தவிர, மற்ற எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. பீக்காக போயிட்டுருக்கு, டெய்லி 1,000 கேஸுக்கு மேலே ரிப்போர்ட் ஆகுது. இந்த நிலையில் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, இப்போ யாருக்கு பாதிக்கப்பட போகிறாங்க? 55 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய கோமார்பிடிட்டி உள்ள பேஷண்ட் தான் பாதிக்கப்பட போகிறாங்க. இன்றைக்கு இதை தடுப்பதற்கு என்ன செய்யணும்? இன்றைக்கி செயலிலேருந்து நிற்கிது கவர்மெண்ட். பழைய செய்த செயல்களையே திரும்ப திரும்ப செய்வதால் எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த புதுமையான ரிசல்ட் வராது. புதுமையாக சிந்தித்து அதை செய்தால்தான் புதுமையான ரிசல்ட் வரும்.
உள்ளபடியே மிக்க மகிழ்ச்சி சார். அரசினுடைய செயல்பாடுகளை குறித்தும் அண்டை மாநிலங்களினுடைய செயல்பாடுகளை குறித்தும் அண்டை நாடுகளினுடைய செயல்பாடுகளை குறித்தும் அமெரிக்காவினுடைய அதட்டலுக்கு அடிபணிந்த இந்திய அரசினுடைய கையாளாகாத தனத்தை குறித்தும் மிக தெளிவாக தெல்ல தெளிவாக வெளிப்படையாக பேசியுள்ளீர்கள். அரசு இனியாவது யாரை ஆலோசிக்க வேண்டும், எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை குறித்தும் மக்களுக்கும் அரசுக்கும் புரியக்கூடிய வகையில் மிக எளிமையாக பதிவு செய்திருக்கிறீர்கள். உள்ளபடியே உங்களுக்கு நேயர்களின் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார், வணக்கம். மேலும் இது போன்ற ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த நுணுக்கங்கள், அரசாணைகள், சுற்றறிக்கைகளை தெரிந்து கொள்ளவும், ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ளவும் ஃபேரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் செய்யவும்.